கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடித்தவுடன் தமிழக மக்கள் அனைவருக்கும் அரசின் சார்பாக இலவசமாக தடுப்பூசி போடப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், முதலீட்டாளர் மாநாட்டில் போடப்பட்ட ஒப்பந்தத்தால் ஐடிசி நிறுவனத்தில் 4000-க்கும் மேற்பட்ட பெண்கள் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின், தமிழக அரசு நடத்திய முதலீட்டாளர் மாநாட்டில் எந்த பயனும் இல்லை என்று கூறி வருகிறார். ஆனால் விராலிமலை ஐடிசி நிறுவனமே அதிமுக அரசின் சாதனைகளின் சான்று என்றார். கல்லணை கால்வாய் சீரமைப்பு, அதற்கு 2000 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என்றார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 புதிய ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட இருப்பதாகவும், கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடித்தவுடன் அரசு சார்பில் இலவசமாக தடுப்பூசி போடப்படும் என்றும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு குறித்தும் மாண்பு அம்மாவுடைய அரசு போடப்பட்ட திட்டங்கள் நடைமுறையில் குறைந்து ஆய்வுக் கூட்டமும் இன்றைக்கு நடைபெற்றது. இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 10 பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 10,377 பேர். பாதிக்கப்பட்டவர்கள் உரிய சிகிச்சை அளித்து குணமடைந்து வீடுகளுடைய எண்ணிக்கை 9,859 பேர். கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட இறந்தவருடைய எண்ணிக்கை 147 பேர். 21/10/2020 அன்று புற்றுநோய் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் 26 பேர். 21/10/2020 அன்று குணமடைந்த வீடுகளுடைய எண்ணிக்கை 55. தற்போது சிகிச்சை பெற்றவருடைய எண்ணிக்கை 321 பேர். 21/10/2020 வரை இன்றைக்கு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவருடைய எண்ணிக்கை 145,266 பேர். இந்த மாவட்டத்தில் 21/10/2020 மட்டும் நடைபெற்ற பரிசோதனையில் பங்குபெற்றவருடைய எண்ணிக்கை 1,1856 பேர். பரிசோதனைகள் 2 இருக்கின்றன இந்த மாவட்டத்தில். இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவமனையுடைய எண்ணிக்கை 17, படுக்கை வரிசை 1,779 படுக்கை வரிசை இருக்கின்றன. தனியார் மருத்துவமனை 3, அதில் படுக்கை வரிசை 184 இருக்கின்றன. இன்றைக்கு நோய் தடுப்பு பொருட்கள் N95 முகக்கவசம், உம்மடி கவசம், பிபி கிட், ரைசல் தெர்மல் ஸ்கேனர், ஆர்டிபிசிஆர் கிட், ஜிங் மற்றும் மல்டி வைட்டமின் எல்லாமே போதிய அளவு கையிருப்பில் இருக்கின்றன. 4 70 காய்ச்சல் முகாம்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடத்தப்பட்டன. இதுவரை 10,225 காய்ச்சல் முகாம்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலே நடத்தப்பட்டது. இந்த முகாமில் 4,77,000 பேர் கலந்து கொண்டார். இப்படி காய்ச்சல் முகாம் நடைபெற்ற காரணத்தால்தான் இதில் பங்குபெற்றவர்களுக்கு ஏதாவது மறு அறிகுறி தென்பட்டால் உடனடியாக அவர்கள் மருத்துவமனை சேர்க்கப்பட்டு உரிய சிகிச்சை அளித்த காரணத்தாலே நோய் பரவல் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே குறைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாண்பு முதலமைச்சர் சிறப்பு துறை முகாம் பெறப்பட்ட மனுக்கள் 9,621 மனுக்கள் பெறப்பட்டது. இதில் 7,030 மனுக்கள் ஏற்பு செய்யப்பட்டன. முதியோர் ஓய்வு திட்டத்தின் கீழ் இந்த சிறப்பு முகாமில் பெறப்பட்ட மனுக்களில் 3,087, அதில் தகுதியான மனுக்கள் 1,526 பேருக்கு ஓய்வு வழங்கப்படுகிறது. 2020-21 நிதியாண்டில் 6,939 இலவச வீட்டுமனை பட்டாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மாள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 2015 உலக முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. அதில் ஐடிசி லிமிடெட் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுமார் 1,150 கோடி ரூபாயில் புதிய தொழிற்சாலை உருவாக்கப்படும் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு
இன்றைய தினம் இரண்டு பகுதியாக அந்த ஐடிசி லிமிடெட் நிறுவனம் இரண்டு பகுதியாக தொழிற்சாலை நிறுவ திட்டமிட்டு ஒரு பகுதி முடிந்து இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு பகுதி நான் இன்றைக்கு திறந்து வைத்தேன். மற்றொரு பகுதி பிப்ரவரி மாதம் நிறைவு பெற்று பணி துவங்கப்படும் என்ற செய்தி அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தில் 2700 பேர் பணிபுரிகின்றார்கள். இதில் 85% பெண்கள் பணிபுரிகின்ற சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. மாநிலத்தின் புரட்சித் தலைவி அம்மா 2015 முதல் உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தியதன் விளைவாக இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைக்கு ஐடிசி லிமிடெட் நிறுவனத்தின் மூலமாக தொழிற்சாலை துவங்கப்பட்டு இந்த பின்தங்கிய மாவட்டத்தில் 2700 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் நம் அம்மாவுடைய அரசு எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிற செய்தியை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசு பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். 2015 தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினார்கள். 2019 தொழில் முதலீட்டை மாநாட்டை நடத்தினார்கள். எந்த தொழிற்சாலை கொண்டார்கள், எந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கின்ற ஒரு பொய்யான செய்தி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதை மெய்ப்பிக்கின்ற விதத்திலே ஐடிசி லிமிடெட் நிறுவனம் 2015 இந்த உலக முதலீட்டார் மாநாட்டிலே புரிந்துள்ள ஒப்பந்தம் போடப்பட்டு இன்றைக்கு அந்த தொழிற்சாலை கட்டி முடிக்கப்பட்டு இயங்கி வருகின்ற செய்தி ஊடகத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்து வருகிறேன். ஆகவே இன்றைக்கு புதிய புதிய தொழில்கள் துவங்குவதற்காக இந்த தொழில் முதலீட்டார் மாநாட்டை புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற நடத்தினார்கள். அம்மா வழியில் வந்து மாண்பு அம்மாவுடைய அரசு 2019 நடத்தப்பட்டது. அதிலையும் இன்றைக்கு அதிக அளவில் தொழில் முதலீட்டை ஈர்த்து இன்றைக்கு தமிழகத்திலே 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு இன்றைக்கு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதெல்லாம் இன்றைக்கு பல பேர் தொழில் துணையிற்க என்ற செய்தியை ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரிவித்து விரும்புகிறேன். 2019 உலக முதலீட்டார் மாநாட்டில் இன்றைக்கு குறு சிறு மற்றும் நடுவர் தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த 211 தொழில் நிறுவனங்கள் 311 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழில் தொடங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. 84 தொழில் முனைவர்கள் 197.71 கோடி ரூபாய் இந்த மாவட்டத்தில் மட்டும் தொழில் துவங்க முதலீடு செய்கின்றாங்க. அப்படின்னா நம்ம அம்மாவுடைய அரசு இன்றைக்கு தொழில் முதலீட்டார் மாநாட்டின் மூலமாக தொழில் அந்த தொழில் முதலீட்டை ஈர்த்து இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 184 தொழிற்சாலைகள் சிறு குறு நடுத்தர தொழிலில் இயக்கப்பட்டிருக்கின்றன, துவங்கப்பட்டிருக்கின்றன. இதனால் பல்லாயிரக்கணக்கானதற்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு துணையாக இருந்த அரசு என்னுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். திட்டங்கள் மாவட்டத்தில் நிறைவேற்றுகிறோம். குடிமராமத்து திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். இது டெல்டா மாவட்டத்தில் ஒரு பகுதி. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல பகுதி இன்றைக்கு ஏரியில் இருந்த பகுதியாக இருக்கின்றன. அந்த ஏரிகளிலும் தூர்வாரி பருவகாலையில் பெய்கின்ற மழையை முழுவதும் சேமித்து வைக்கொள்வதற்காக குடிமராமத்து திட்டத்தில் இங்கே துவக்கி வைத்தோம். கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் மட்டும் 72 ஏரிகள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 54 கோடி ரூபாய் இன்றைக்கு இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கால்வாயில் தூர்வாரப்பட்டு அதுக்காக 31 கோடி ரூபாய் இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆக இதையெல்லாம் இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக இந்த மாவட்டத்திலே செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடைபிடிக்கின்றேன். இன்றைக்கு குடிமராமத்து திட்டம் மட்டும் அந்த காலத்தினால்தான் பல ஆண்டு காலமாக தூர்வாராத ஏரியெல்லாம் தூர்வாரப்பட்டு இன்றைக்கு மழை காலத்திலே இன்றைக்கு நீர் சேமித்து வைத்து கோடை காலத்திலே பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது, குடிநீருக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டது அரசு எங்களுடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து வேண்டேன். இன்றைக்கு காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டது. குறிப்பிட்ட காலத்திலே கடம்புடைய பகுதிக்கு நீர் சென்ற காலத்தில் இன்றைக்கு விவசாயிகள் உரிய காலத்திலே பயிரிட்டு அதிக விளைச்சலை பெற்றுக்கிறார்கள். இதுவரைக்கும் டெல்டா பகுதி மாவட்டத்தில் 23 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் தான் அரசு கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த ஆண்டு 32 லட்சம் மெட்ரிக் டன் இன்றைக்கு அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் இன்றைக்கு கொள்முதல் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் வரலாறு சாதனை படுத்திருக்கின்றோம். இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தேவை நீர் கிடைக்கப்பட்டது. இன்றைக்கு உரிய முறையிலே கால்வாயில் தூர் வாரிய காரணத்தாலே கடைமுறையில் இருக்கிற விவசாயி கூட இன்றைக்கு நல்ல முறையிலே வேளாண் பணிகளை மேற்கொண்டு உரிய காலத்திலே இன்றைக்கு நடவு செய்து நல்ல விளைச்சிகளை பெற்றுக்க என்ற நேரம் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். அதே போல் தடுப்பணையில் நிறைய கட்டிருக்கிறேன், நிறைய செய்தி இருக்குது. விமானத்தில் போக வேண்டிய காரணத்தினால தொடர்ச்சி தான் சொல்கிறேன்.
நிறைய திட்டங்களை செயல்படுத்திருக்கிறோம். பொதுப்பணித்துறையின் மூலமாக எங்கெங்கெல்லாம் ஏழைக்கு ஓடையின் வழியாக வீணாகவே கடல் கிடைக்கிறதோ அந்த பகுதியெல்லாம் கண்டறிந்து அங்கே ஒரு தடுப்பணை கட்டி நிலத்தடி நீரை தேக்கி வைத்து ஏழைக்கு நிலத்தடி நீர் உயர்வதற்காக அங்கங்கே நீர் தேக்கி வைக்கக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி வந்திருக்கிறோம். நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இங்கே சாலைகள்லாம் பாருங்க எந்த அளவுக்கு சீர் செய்யணும். ஏழைக்கு பல ஆண்டு காலமாக சீர் செய்யாத சாலைகள்லாம் சீர் செய்து ஏழைக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். அம்மாவுடைய அரசு தான் நீங்கள் கட்டி தந்திருக்கிற ஆட்சி காலத்துக்குலாம் இன்றைக்கி மாண்பு அம்மாவர்கள் அறிவித்தாங்க. அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசு அந்த வழியிலே வந்து நிறைய பாலங்களை கட்டி கொடுத்து கொண்டிருக்கிற செய்தி இந்த நேரத்தில் தெரிகிறேன். செயல்படுத்தி கொடுத்துக்கொண்ட நேரத்தில் தெரிவித்து விரும்புகிறேன். அதே போல் இன்றைக்கி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக கடந்த 4 ஆண்டுகள் மட்டும் 3,93,313 விவசாயிகளுக்கு 68,000 கோடி ரூபாய் இன்றைக்கு இழப்பீடு தொகையாக வழங்கியிருக்கிறோம். இந்தியாவிலேயே இன்றைக்கு இழப்பீட்டுத் தொகையை விவசாயிகளுக்கு பெற்றிருந்த அரசு அதிக அளவில் தமிழ்நாடு அரசு தான். தொகுப்பு திட்டத்தின் கீழே 129 கோடி ரூபாய் மறுசீரமைப்பு பணிகளுக்கு இடுபொருள் மானியமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தந்த அரசு என்னுடைய அரசு தான். நுண்ணுயிர் பாசன திட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 49,91,00,000 ரூபாய் மானியமும் கொடுத்திருக்கிறோம். வருகிற நடப்பாண்டு 2020-21 42,11,00,000 ரூபாய் இன்றைக்கு கொடுப்பதற்கு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். நீடித்த மானாவாரி விவசாயத்திற்கான இதில் 70,000 ஏக்கரில் 21,80,85,000 ரூபாய் செலவில் பல்வேறு பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். விவசாயிகளுக்கு நிறைய இயந்திரங்களை கொடுத்துருக்கிறோம். ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்கும் மையங்கள் அதன் மூலமாக இன்றைக்கு விவசாயிகளுக்கு தேவையான நன்மைகளை செய்திருக்கிறோம். பண்ணை பணிகளை காலத்தை மேற்கொள்வதற்காக 833 விவசாயிகளுக்கு 833 வேளாண் இயந்திரங்கள் 8,42,00,000 ரூபாய் எண்ணெய் மதிப்பீட்டில் மானியமாக கொடுத்துருக்குறோம். 136 விவசாயிகளுக்கு சூரிய சக்தி பம்புகள் எண்ணிக்கை கொடுத்துருக்குறோம். ஆலந்தை உட்காட்டு பஸ்ஸில் 4,26,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராஜேந்திரபுரத்தில் தென்னை வணிக விழா 3,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இப்படி ஏராளமான திட்டங்களை நாம் அம்மாவை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தெரிவித்து 2016-17 முதல் 2019-20 ஆண்டு வரை 14,395 பணிகள் தொடங்கப்பட்டு 9,567 பணிகள் முடிக்கப்பட்டு மீதமுள்ள பணிகள் பல்வேறு நிலையில் இருக்குது. ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழே 2020-21 முதல் 146 ஊராட்சிகள் 579 குடியிருப்புகள் 67.32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 47,756 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. நீராதாரமாக கொண்டு புதுக்கோட்டை நகராட்சி மற்றும் 21 வழியோர குடியிருப்புகள் புதுக்கோட்டை தொகுதியைச் சேர்ந்த 163,900 மக்கள் பயன்பெறும் வகையில் கூட்டு குடியிருப்பு அபிவிருத்தி திட்டத்திற்கு 510 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்றபடி இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. பணி முடிந்தோடனே இந்த பணி துவங்கப்படும் திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அறந்தாங்கி நகராட்சியில் 2002 வரை முடித்த பணிகள் நிறைய இருக்குது. 7,571 மாவட்டத்தில் இந்த 3 ஆண்டில் 6,379 மகளிருக்கு இன்றைக்கு கொடுத்துருக்குறோம். அதற்காக மானியமாக 14,15,000 ரூபாய் கொடுத்துருக்குறோம். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் இன்றைக்கு புதுக்கோட்டை நரிவேடு திட்ட பகுதியில் 1,920 வீட்டுமனை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணிகள் 150.58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவு பெற்று குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 3 மாதத்தில் இந்த பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு ஜனவரி மாதம் திறந்து வைக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல் நத்தமணி கிராமத்தில் எல்லைக்குப்பட்ட பாலநகர் 1 பகுதி 192 வீடு இலுப்பூர் தாலுக்கா இடையம்பட்டி கிராமம் எல்லைக்குட்பட்ட இடையம்பட்டி திட்டப்பதில் 96 வீடு இலுப்பூர் தாலுக்கா எண்ணெய் கிராமம் எல்லைக்குட்பட்ட எண்ணெய் ஐ திட்டத்தில் 96 வீடு இலுப்பூர் தாலுக்கா அன்னவாசல் கிராமம் எல்லைக்குட்பட்ட அன்னவாசல் பகுதியை திட்ட பகுதியில் 192 வீடுகள் பெற்று வருகின்றன. கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய வீடுகள் கட்டி கொடுத்துருக்கிறோம். இன்றைக்கு நத்தம்பண்ணை கிராமம் எல்லைக்குட்பட்ட பாலம் நகர்பகுதியில் 256 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு இன்றைக்கு கட்டுமணிகள் இன்றைக்கு
அரிமளம் எல்லைக்குட்பட்ட திட்டபகுதியில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 84 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி கட்டு பணி நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை வீடு கட்டுகின்ற பணி நடைபெற்று கொண்டிருந்த செய்தி புதுக்கோட்டை மாவட்ட விவசாய குடி மக்கள் வைத்த கோரிக்கை காவிரி அக்னியாளர் தெற்கு வல்லார் மணிமுத்தாறு வையை குண்டார் இணைப்பு திட்டம், அந்த திட்டத்தையும் அம்மாவுடைய அரசு தான் நிறைவேற்றப்படுகிறது. அதற்காக 700 கோடி ரூபாய் முதற்கட்டமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அனுப்பப்பட்டிருக்கிறது, விரைவாக அனுமதி கிடைக்கப்பட்டவுடன் அந்த திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அவிநாடு பெரிய கண்மாய்க்கு அதற்கு தண்ணீர் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தின் நீர் நிரப்பப்படும் தெரிவிச்சிருக்காங்க. மாநில அமைச்சர் சட்டமன்ற கோரிக்கை வச்சிருக்காங்க, அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற செய்தி சொல்லியிருக்காங்க. அதோட இந்த மாவட்டத்தில் மாநிலம் பிரச்சனை அம்மா இருக்கின்ற பொழுது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் அறிவித்தாங்க. அம்மா மறைந்த பிறகு அதே அம்மாவுடைய அரசு கட்டி முடிக்கப்பட்டு என்னால் திறக்கப்பட்டது இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே போல புதிய பல் மருத்துவக் கல்லூரி ஒன்று இங்கே நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் வழங்கப்படும். 2021-21 கல்வியாண்டிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 50 மாணவர்கள் சேர்க்கின்றபோது ஒரு புதிய பல் மருத்துவமனை தொடங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் நேரத்தில் மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் நோய் குணமடைவதற்காக இன்றைக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தவுடன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அரசாங்கத்தினுடைய செலவிலேயே அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். நாயோட அங்காடிகள், நாயோட கடை, நகரும் நாயோட கடைகள் 3500 தமிழ்நாடு முழுவதும் திறக்கப்பட்டு இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த செய்தி தெரிவிக்கிறேன். வருகிறேன். நன்றி, வணக்கம்.